ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தேங்காய் எதுவுமே சேர்க்காமல் வந்து ஒரு சிக்கன் சாப்ஸ் ரெசிபி தான், சூப்பராக இருக்கும். அதுவும் வந்து மண்சட்டியில் பண்ணும்போது அந்த மண்சட்டி, அப்புறம் பார்த்திங்கன்னா விறகடுப்பு, அந்த ஃப்ளேவர் எல்லாமே சூப்பராக வந்து அதிலே வந்து இருக்கும். நம்ம வந்து ஈஸியாக வந்து ரெடி பண்ணிடலாம். சிக்கனும் நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. இப்போ வந்து எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து அடுப்பில் வந்து ஒரு சட்டி வச்சுருங்க. வச்சுட்டு பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிடுங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன், அதனால் அதை தான் நான் வந்து ஊற்றிருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா ஒரு 2 பட்டை, அப்புறம் 2-3 கிராம்பு, 2-3 ஏலக்காய், அது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு காஞ்ச மிளகாய், இது எல்லாமே இந்த எண்ணெயிலே போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க. இதில் வந்து இதில் போடக்கூடிய அந்த முழு கரம் மசாலா வந்து நல்லா ஃப்ளேவராக இருக்கும். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் போட்டுவிடுங்க, அது நல்லா வந்து பொரிஞ்சிடும். பொரிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 4 பெரிய சைஸ் உள்ளியை வந்து பொடியாக கட் பண்ணி போட்டுருங்க. கூடவே ஒரு 2 பச்சை மிளகாய், இது எல்லாமே போட்டுட்டு பார்த்திங்கன்னா நல்லா வந்து வதங்கணும். அந்த நல்லா வந்து கொஞ்சம் கலரெல்லாம் சேஞ்ச் ஆகிற மாதிரி நல்லா வதங்கணும். உள்ளி வந்து நல்லா வதங்கினா தான் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். அதனால தான் நீங்கள் இதுக்கு பதிலாக சின்ன உள்ளி கூட போட்டுக்கிடலாம். சின்ன உள்ளி போட்டதாக இருந்தால் ஒரு 1/2 கிலோ போடணும். இப்போ இதில் வந்து ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதையும் போட்டுட்டு பச்சை வாசனை போகிற மாதிரி நல்லா வந்து ஃப்ரை பண்ணிவிடுங்க. நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைக்கும் போது ஈக்குவல் குவான்டிட்டியில் அரைச்சா வந்து நல்லாயிருக்கும். இப்போ 100 கிராம் இஞ்சினா 100 கிராம் பூண்டு, ரெண்டுமே ஈக்குவலாக எடுத்து அரைச்சி பண்ணும்போது டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இப்போ வந்து நல்லா வந்து வதங்கிட்டு, வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு 850 கிராம் சிக்கன், இது வந்து எலும்பெல்லாம் இருக்கக்கூடிய சிக்கன் தான், ஒரு மீடியம் சைஸ் மாதிரி இருக்கதாக வந்து போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம தண்ணி எதுவுமே ஊற்றவே வேண்டாம், அதை வந்து நல்லா வந்து வதக்கிடணும். அந்த எண்ணெயிலே வந்து ஒரு 1/4 கால்வாசி அளவுக்கு நல்லா வந்து குக் ஆகும். ஃபஸ்ட்டு சிக்கன் போட்டும் போது வேறு மாதிரி கலரில் இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் குக் ஆகிட்டு இப்போ மூடி வச்சு பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. அப்படி வைக்கும் போது அதுலேருந்தே தண்ணியெல்லாம் நல்லா வர ஆரம்பிச்சிடும். இப்போ பார்த்தாலே தெரியும். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்போ வந்து நம்ம வந்து மீதி இருக்க மசாலா எல்லாமே இதில் போட்டுடலாம். இதில் வந்து 2 தக்காளி பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன், அதே இது கூடவே போட்டுருங்க. தக்காளி வந்து நல்லா வந்து வதங்கிடும், ஏன்னா வந்து அது வந்து மண்சட்டியில் இருக்கிறனால அதில் இருக்கக்கூடிய சூடான ரொம்ப நேரம் இருக்கும், அதனால் வந்து நல்லா வந்து மேஷ் ஆகி வந்துடும். இப்போ மஞ்சள் பொடி, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வத்தல் பொடி, அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் பொடி. இது இல்லாட்டு வந்து போட வேண்டாம், நார்மல் வத்தல் பொடி மட்டும் போட்டாலே போதும். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நல்ல மிளகு பொடி, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகப்பொடி, 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி. இது எல்லாமே போட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு சால்ட்டும் இதிலே வந்து போட்டுருங்க. இப்போ சால்ட்டும் போட்டாச்சு, போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு அந்த மசாலா எல்லாமே ஒன்றா வந்து மிக்ஸ் ஆகி வரணும். இப்போ வந்து எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம வந்து 1/2 கப் அளவுக்கு மட்டும் நம்ம வந்து தண்ணி வந்து ஆட் பண்ண போகிறோம். ரொம்ப வந்து தண்ணி வந்து இதில் வந்து ஊற்றக்கூடாது, ஏன்னா ரொம்ப தண்ணி ஊற்றினோம்னா ரொம்ப ட்ரை ஆகிறதுக்கு ரொம்பவே டைம் எடுக்கும். அதனால தான் இதிலே வந்து நல்லா வந்து அது குக் ஆகணும், நல்லா லோ ஃப்ளேமில் தான் நம்ம இதை வந்து குக் பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மூடி வச்சு 1-20 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணி எடுக்கணும். அப்பப்போ வந்து ஓப்பன் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க, அடியில் வந்து பிடிக்காமல் இருக்கும். இப்போ நல்லா வந்து ட்ரை ஆகிட்டு அந்த தண்ணி எல்லாமே நல்லா அப்சர்வ் பண்ணி எடுத்துட்டு சிக்கனும் பார்த்திங்கன்னா நல்லா வந்து வெந்துருச்சு. நான் வந்து பார்த்தேன், இப்போ எல்லாமே நல்லா வந்து ட்ரை ஆகி சூப்பராக வந்துட்டு லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா இதை வந்து மல்லிக்கீரை போட்டு விடுங்க, சூப்பராக இருக்கும். நாளைக்கு பார்த்திங்கன்னா பிரியாணிக்கு தான் வச்சுருக்கேன். இது வந்து சப்பாத்தி, பூரி, தோசை எல்லாத்துக்குமே சூப்பரான ஒரு காம்பினேஷனாக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை வந்து கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்ங்க.